Welcome to Ayyanar's Kitchen. இன்னைக்கு ஹனி சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் பாருங்க விங்ஸ் பீஸா கேட்டு வாங்கி வச்சிருக்கேன். நீங்க நார்மல் பீஸ் சிக்கன் பீஸ்லயே செய்யலாம். இருந்தாலும் இந்த மாதிரி பீஸ்ல செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து 300 கிராம் இருக்கும். நான் 300 கிராம் செஞ்சு காமிக்கிறேன். 10 பீஸ் இருக்கு. இதுக்கு நான் அளவு சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அதுக்கு சமமான அளவு தனியாத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அது போக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது போக தயிர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. எல்லா பக்கமும் எல்லாம் கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் போட்டு நல்லா எல்லா பீஸ்லேயும் இந்த மசாலா எல்லாமே நல்லா கலக்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து நல்லா 1 ஹவர் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் ஃபுல்லாக ஊறும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா 1 ஹவர் ஊறிடுச்சு. நல்லா ஊறினதுக்கப்புறமேட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த மசாலா வந்து எண்ணெயில் பிரியாமல் இருக்கும். அதுக்காக ரொம்ப மாவு சேர்க்காதீங்க. நிறைய மாவு சேர்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்து ஒரு மாவு வந்து ஒரு லேயர் மாதிரி தனியாக தெரியும். ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் கடையில் சேர்க்குற மாதிரியான கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கலர் சேர்க்கணுன்னா கலர் சேர்த்துக்கலாம். இல்லை இது மாதிரி தனித்தனியாக மசாலா இது பண்ணுற கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் சிக்கன் 65 மசாலா கூட நீங்கள் பெரட்டி வைக்கலாம். அதுவும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் டேஸ்ட்டு. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. இதெல்லாம் ஒரு ஒரு பீஸாக அப்படியே எடுத்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா எல்லா பீஸ்லேயுமே நல்லா மசாலா கோட் ஆகிற மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. போட்டவுன்னே கலந்து விடாதீங்க, கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கலக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா பிரியாமல் இருக்கும். எப்பவுமே இந்த மாதிரி தான் கலந்து விடும்போது இந்த மாதிரி சின்ன பொருளாக வச்சு கலந்து விடுங்க. நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் எந்த கரண்டி வச்சு வேணாலும் எடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நல்லா ஒரு ஒரு பீஸாக வெந்துருச்சு. வெந்தோன்னா அப்படியே மெதுவாக அப்படியே திருப்பி திருப்பி விட்டுடுங்க. பாருங்கள் நீங்கள் அந்த 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுனால உங்களுக்கு எண்ணெயில் அந்த மசாலா கலரவே இல்லை, ஃபுல்லாக மேலேயே நல்லா கோட்டாக இருக்குது. இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா ஃபுல்லாக மசாலா நல்லா கூட்டாயிருக்கு. பாருங்கள் இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன்.
இன்னொரு pan வச்சிருக்கேன். அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்ச உடனே அதுல இஞ்சி பூண்டு ரெண்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நல்ல நைஸா பாருங்க எவ்வளவு சின்ன சின்ன பீசா கட் பண்ணிருக்கேன் பாருங்க. போட்டு நல்லா வேகணும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சமா chili flakes 1/2 ஸ்பூன் அளவுக்கு chili flakes சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. chili flakes நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து ஆரிகானா போடுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆரிகானாங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல ஓமவல்லி இலை தான். ஆரிகானா போட்டவுடனே வாசனை நல்லா தூக்கலா வரும். உங்களுக்கு சூப்பர் வாசனையா வருது. பாருங்க நல்லா போட்டு ஃப்ரை ஆகட்டும். சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ். நீங்கள் சில்லி சாஸ் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் தேவைப்படாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே அதுலேயும் காரம் போட்டிருக்கோம், இதுலேயும் சில்லி ஃப்ளேக்ஸ் வேறு போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் சோயா சாஸ் இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். அதே மாதிரி டொமேட்டோ சாஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட் ஆக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரேக்ரன்ஸ் தேவைன்னா நீங்கள் சிக்கன் 65 மசாலா எடுத்து வச்சுருக்கேன் சக்தியில், அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலரும் வாசனையும் நல்லா தூக்கலாக வரும். பாருங்கள் இந்தளவு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சமாக. போட்டு சாஸ் ரெடி பண்ணிவிட்டு இது எல்லாத்துடைய வாசனையும் நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேன் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு மெயினான ஐட்டமே இதுதான். பாருங்க எந்த அளவு தேன் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேன் சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டீங்கன்னா அது உங்களுக்கு நொற மாதிரி மேலே வரும். இங்கே பாருங்கள் வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பொங்க ஆரம்பிக்குது பாருங்கள். இதுதான் உங்களுக்கு பக்குவம். இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம இதில் எல்லா பீசஸையும் சேர்த்துடலாம்.
பீசஸ் சேர்த்துட்டு திரும்ப அப்படியே எல்லா பக்கமும் திரும்ப படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் மூடணும்னு அவசியம் இல்லை, போட்டு எல்லா சைடும் கலக்கிற அளவுக்கு கலந்து விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த தேனே வந்து இந்த கடாயில் இருக்கக்கூடாது, பாத்திரத்தில் ஃபுல்லுமே வந்து இந்த பீசஸ்லேயே அப்சர்வ் ஆகிடணும். அந்தளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக எல்லா பீஸையும் கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவு அதிகமாக தேன் விட்டாலும் டேஸ்ட் அதிகம் பிடிக்குதுன்னு நிறைய விட்டிங்கன்னா கூட கூட 5 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அந்த தேனை ஃபுல்லாக இதை அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணவுன்னா உங்களுக்கு சிக்கனே சாஃப்ட் ஆகிடும். ஏற்கனவே அது நல்லா தயிரில் ஊற வச்சது தான் உங்களுக்கு, அதனால் பொறிக்கும் போதே அது சாஃப்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் தேன் பட்டவுன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பல பல பழப்பழன்னு பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி உங்களுக்கு அந்த பீசஸ் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அதுதான் பக்குவோம் பாருங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு லைட்டாக இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா தேன். இதுன்னு நீங்கள் 1 நிமிஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பீஸு குறையும், அப்சர்வ் ஆகிடும். ஒரு சிலருக்கு இந்த சாஸ் அப்படியே மேலே எடுத்து விட்டு சாப்பிட பிடிக்கும், அப்படி விடுறவங்க நீங்கள் இப்படியும் இறக்கிக்கலாம். எனக்கு நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிறது பிடிக்கும், அதனால் நான் 1 செகண்ட் வச்சுருந்தேன். லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சாக நம்ம இதில் வெந்தயக்கீரையை போடுறோம். கசூரி மேத்தின்னு சொல்லி கடைகளில் வருது இல்லையா, அதுதான் நல்லா போட்டு லைட்டாக கலந்து விட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா போதும். அந்த கசூரி மேத்திக்கு நல்ல ஒரு வாசனையும் லேசான ஒரு கசப்பு டேஸ்ட்டும் இருக்கும். அது இந்த ஹனி இனிப்புக்கும் அந்த கசப்புக்கும் இதில் எல்லா சுவையும் இருக்கும். உப்பு, புளிப்பு, உரப்பு, கசப்பு, எல்லா டேஸ்ட்டும் இருக்கும் பாருங்கள். இதில் நான் கடையில் உள்ள எந்த பொருளும் சேர்க்கலை, ஆரிகானாவும் நான் வீட்டில் ரெடி பண்ணது தான். ஆரிகானா இல்லாதவங்க நீங்கள் சாதாரண வீட்டில் வளர்கிற ஓமவல்லி இலையிலேயே ஒரு இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது பாருங்கள் எந்த வித ஆர்டிஃபிஷியல் பொருளும் இல்லாமல் 5-ஸ்டார் ஹோட்டலில் செய்கிற மாதிரி சூப்பரான ஹனி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பளபளன்னு இருக்கும், ரொம்ப சாஃப்டாக டேஸ்டான சிக்கன் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.